மனம் எப்போவுமே நம்மை பற்றி மட்டுமே நினைக்காது, நம்மை சுற்றி இருக்கிறவங்களை பற்றியும் நிறைய நினைக்கும், அவங்கள பற்றி கவலைப்படும். அதுவும் நம்ம குடும்பத்தினர்னால் நிறையவே கவலைப்படும். அப்படி கவலைப்படும் போது கூட நமக்கு சில சமயம் பதட்டம் அதிகமாகலாம். அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு உதாரணம், ஒரு பெண் வந்து அவங்களுடைய பிரச்சனையை சொன்னாங்க. அவங்களுக்கு 35 வயசு இருக்கும், திருமணமாகி நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையோடு இருக்காங்க. கணவர் நல்ல உத்தியோகத்தில் இருக்கார். கணவர் இருக்கிற உத்தியோகம் ரொம்ப முக்கியமான ஒரு பதவி, அதனால் அடிக்கடி அவருக்கு மீட்டிங்ஸ் இருக்கும், நிறைய டென்ஷன்ஸ் இருக்கும், புதிய புதிய விஷயங்களை செய்ய வேண்டிய நிலை, அந்த மாதிரி ஒரு உத்தியோகம். இப்போ இந்த மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, மற்றபடி எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நல்ல குழந்தைங்க கணவரும் எதுவுமே எனக்கு தொந்தரவு கிடையாது, வீட்டை நான் பார்த்துக்கிறேன், எல்லாமே பார்த்துக்கிறேன், அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷம். ஆனால் கணவர் வந்து முக்கியமான ஒரு மீட்டிங் இருந்ததுன்னா அன்றைக்கி காலையில் சொல்லுவார் போல இருக்குது, இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது அப்படின்னு ஏதாவது சொல்லுவார். அவர் அதை சொன்ன உடனே இவங்க சொல்கிறாங்க, எனக்கு அப்படியே ஒரு பதட்டம் ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த மீட்டிங்கோடைய பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லியிருந்தார்னா, இந்தந்த விஷயம் நடக்கணுமே, இப்படி நடக்கணுமே, இப்படி ஆகலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நாள் முழுக்க அதே பதட்டத்தோடு நான் இருப்பேன். கணவர் இரவு திரும்பி வந்து அது எப்படி நடந்தது, என்ன ஆச்சுன்னு சொல்கிற வரைக்கும் எனக்கு அந்த பதட்டம் குறையவே குறையாது. என்னால் சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, எந்த வேலையும் நார்மலாக செய்ய முடியாது, குழந்தைங்கள சரியாக கவனிக்க முடியாது, இப்படி இவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ யோசித்து பார்த்தோம்னா, கணவரை பற்றி இவங்க கவலைப்படுறது நல்ல விஷயம்தான், பட் இவ்வளோ தூரம் கவலைப்படும் போது இவங்களுக்கு அது ஒரு பெரிய டென்ஷனாக மாறுது. அப்போ தான் நான் சொன்னேன், இப்படி நீங்கள் அவரை பற்றி கவலைப்படுறத விட்டுட்டு அவருக்கு அந்த மீட்டிங் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நீங்கள் தியானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி ரொம்ப ஆச்சரியம், தியானத்தில் இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நிச்சயமாக நீங்கள் தியான நிலையில் உங்களுடைய மனதின் சக்தி மிக அதிகம். அந்த சமயத்தில் கணவர் வந்து உங்ககிட்ட சொல்கிற மாதிரி, இந்த மாதிரி மீட்டிங் ரொம்ப நல்லா நடந்தது, நாங்கள் நினச்ச மாதிரி எங்களுக்கு இது இதெல்லாம் கிடச்சிது, இப்படி போச்சுன்னு சொல்கிற மாதிரி, வெற்றிகரமாக முடிஞ்சதுன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் தியானத்தில் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஆள் மனசில் பதிகிற அந்த விஷயம் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொன்னேன். இது வந்து அந்த பதட்டத்தோடு இருக்கிறத விட, கவலைப்படுறத விட எவ்வளவோ சிறப்பான விஷயமாச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த பெண்ணுக்கு ரொம்ப ஒரு ரிலீஃப் ஆயிடுச்சு. ஓ, இப்படி ஒரு வழி இருக்கா, நான் நிச்சயமாக பண்ணுறேன் அப்படின்னு. அடுத்தடுத்த அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வரும்போது இவங்க நல்லா தியானம் பழகி அந்த கணவருக்கு என்ன அன்னைக்கு வேலை முக்கியமாக இருக்கோ அந்த வேலை நல்லபடியாக நடந்த மாதிரி இவங்க தியானம் பண்ணி பண்ணி உண்மையாகவே அவருக்குமே அது ரொம்ப சிறப்பாக அமைஞ்சுது. இதெல்லாம் பார்த்த பிறகு இவங்க சொல்கிறாங்க, இப்போல்லாம் அவர் இந்த முக்கியமாக மீட்டிங் இருக்குது, இல்லை முக்கியமாக ஒருத்தரை சந்திக்க போகிறேன் அந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு பதட்டமே வரதில்லை, நான் வந்து அவரை அப்படி கிளப்பி அனுப்பிட்டு உடனே உட்காந்து நான் தியானம் பண்ணுவேன், எல்லாம் நல்லபடியாக நடக்குதுன்னு தியானம் பண்ணும்போது எனக்கும் நிம்மதியாக இருக்குது, அவருக்கும் அது நன்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்மை சேர்ந்தவர்களை பற்றி நாம் கவலைப்படாமல் இருக்க முடியாது, ஆனால் கவலை மட்டுமே பட்டுக்கிட்டு இருக்காமல் அவங்களுக்காக நம்ம தியானம் செய்வதன் மூலம் நமது மன அழுத்தமும் குறையும், அவங்களுக்கும் அது நன்மையாக முடியும். அதுதான் சிறந்த வழி. தியானத்தின் மூலம் எவ்வளவோ விஷயங்களை நாம் பண்ண முடியும்.